Little Talks channel ku subscribe pannunga, ungalku pidicha videos share pannunga and like pannunga. This video is sponsored by The Stitches, made in Madras. இந்த வால் புரோகிராம வச்சு நாங்க ரொம்ப பிரபலம் ஆயிட்டோம். இப்போ நாங்க இருக்கிற லெவலே வேற மாதிரி இருக்கு. சொன்னோம்னா எனக்கு அழுகதான் வரும். இல்ல அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். அப்புறம் புக்கு வாங்க அதெல்லாம் முடியாது. அப்பெல்லாம் கால் கொலுசு ஒண்ணு ஜாமான வித்துதாங்க. ஆனா நான் பொண்ணாவும் வளர்க்கல, பையனா வளர்த்துக்கல. ஏன்னா நமக்கு ரெண்டு உனைய விட்ட எனக்கு யாரு இல்ல, என்னை விட்ட உனக்கு யாரு இல்ல. அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் தனியாவே இருந்து சாதிச்சுக்கிடுவேன். நம்ம வந்து பஸ்ஸுக்கு செலவு பண்ணி வந்திருக்கோம், ட்ரெயினுக்குலாம் செலவு, அந்த காசாச்சும் எடுத்துட்டு போகணுமே. ஆனா பிரியங்கா நிறைய கண்ணீர் விட்டுட்டா எங்களுக்காக, அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க நல்லா இருக்கணும். பெரிய ஒரு லிஸ்டே எழுதி கொடுத்த மாதிரி எழுதி கொடுத்தா, இதை படிங்க இதை படிங்க இதை படிச்சு மனப்பாடம் பண்ணுங்கன்னா எனக்கு கடுப்பா இருந்தது. நானே அதாவது ரொம்ப என்ன சொல்றது, இந்த உலகத்துல வேற எதுவுமே தேவையில்லை, நாங்க ரெண்டு பேர் மட்டும். லிட்டில் டாக்ஸ் வியூவர்ஸ்க்கும் வணக்கம். இந்த ஒரு உரையாடல் யாரு கூடனா வந்து இது வரைக்கும் அது ஒரு ஷோ அட்டன் பண்ணாங்க, வால்ல வந்து ஒரு எபிசோட் அட்டன் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வெறும் சாந்தி அண்ட் கங்கா தேவி. இப்போ எங்க போனாலுமே நீங்க தானே 42 லட்சம் ரூபா வின்னர் சாந்தி அண்ட் கங்கா தேவி அப்படிதானே சொல்றாங்க. எஸ், 33 வருஷம் ஒரு பெண்மணி, கிட்டத்தட்ட சிங்கப்பெண்ணே சொன்னா இல்லையா. ஸோ சிங்கப்பெண்ணோட குட்டி சிங்கம் கங்காதேவி அண்ட் சாந்தி அண்ட் கங்காதேவி, வணக்கம். வணக்கம். 42 லட்சம் கிட்டத்தட்ட சொன்னீங்க, ஒரு 10,000 ரூபா கம்மி அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அந்த 42 லட்சம் நினச்சி பார்க்குறப்ப இப்படி இருக்கு, ஏன்னா 33 வருஷம் கஷ்டம். அந்த ஷோலேயே சொல்லியிருந்தீங்க கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் வந்தால் கூட இவ்வளோ அமௌண்ட் வராதுன்னு. ஸோ அவ்வளோ அமௌண்ட் ஜெயிச்சாச்சு. ஸோ எப்படி இருக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்கு, சொல்ல முடியாத சந்தோஷம் இருக்கு. நம்ம இந்த ஜென்மத்துல இதை சம்பாதிக்க முடியாது. என் பொண்ணு நான் சம்பாதிக்க முடியாது, அது கனவுகளோட நினைக்க முடியாது. என் பொண்ணு சம்பாதிச்சாலுமே கடைசி வரைக்கும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படணும். இது ஒரு நாள்ல கிடைச்சிருக்கு, புரியுது. அதனால ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. ஓகே, இப்போ வந்து நான் உங்ககிட்ட மட்டும் கேட்கறேன், ஏன்னா அவங்க வந்து டிவியில பாத்துருப்பாங்க, இல்ல ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லியிருப்பாங்க, அந்த 20 லட்சத்துல அந்த ரெண்டு பாலும் டொங்கு டொங்குன்னு விழும் போது என்ன தோணுச்சு உண்மையாவே உங்களுக்கு? அப்ப என்னைய விட சந்தோஷம் ரொம்ப பட்டது பிரியங்காவும் மாக்காப்பாவும். ஏன்னா நான் இந்த சூழ்நிலையில இருக்கிறதுனால அவங்களும் இதை பார்த்துட்டு இவங்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கட்டும்னு அவங்களுக்கு நினைப்பு இருந்தது, சொல்ல முடியாம இருந்தாங்க. என்னைய விட ரொம்ப ஹாப்பி பண்ணது அவங்க தான். வெளிய வந்ததுக்கு அப்புறம் திருப்பி வச்சுட்டாங்க, திருப்பி வந்து கான்ட்ராக்ட் கிழிச்சு போட்டேன். எனக்கு ஆக்சுவலி வெளியே வந்ததும் என்ன எல்லா ரியாக்ஷன் பார்த்ததும் என்னடா எல்லாரும் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருக்காங்க, எனக்கு பயம் வந்துச்சு, கிழிச்சு போட்டு வேஸ்டா போச்சோ அப்படின்னு. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து ஏதோ ஒரு நம்பிக்கை இருந்தது, கடவுள் மேல நம்பிக்கை இருந்தது. நம்ம வந்து பஸ்ஸுக்கு செலவு பண்ணி வந்திருக்கோம், ட்ரெயினுக்கு எல்லாம் செலவு, அந்த காசாச்சும் எடுத்துட்டு போகணுமே, அதுவும் இல்லைன்னா என்ன பண்றது. உண்மையிலேயே எனக்கு அப்படி, ஏன்னா அவ்வளவு காசு இல்ல உண்மையிலேயே. நான் வந்து ஸ்டடீஸ்க்கு சேர்த்து வச்சிருந்தேன், அந்த காசுல இருந்துதான் எடுத்து அங்க ட்ரெயினுக்கே வந்தோம். ஆக்சுவலி ட்ரெயினுக்குமேவும் 7 மணிக்கு மதுரையில ட்ரெயின், அந்த ட்ரெயின் பிடிச்சாதான் இங்க சீக்கிரம் வர முடியும். அப்படி இல்லைன்னா பஸ்ல வரணும், பஸ்ல காசு அதிகமா வரும். ரெண்டு பேத்துக்குமே குறைஞ்சது 550 வந்துருமா, ஒரு ஆளுக்கு 550, ரெண்டு பேருக்கு 1000 ரூபாய்க்கு மேல வந்துரும். எப்படி அவ்வளவுக்கு கொடுக்குறது? அதுக்காகவே வணக்கிட்டு நைட்டு 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பி விறுவிறுன்னு வந்து, ஆனா ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்தோம். வந்ததுக்கு ஆனா நல்ல பலன், உண்மையிலேயே. அந்த 1000 ரூபாய்க்கு நான் ஒரு வாரம் கஷ்டப்படணும். ஆமா, எனக்கு அப்புறம் அம்மா சொன்னாங்க, இது மாதிரி இப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எதுவுமே புரியல, நான் பார்த்தாதான் எனக்கு தெரியும் சொல்லிட்டு வீட்டுல பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்பவே அழகா வந்துச்சு. ஓ சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டார்லிங் எப்படி இருக்காங்க? அப்பெல்லாம் நாங்க சாந்தி கங்கானா யாருன்னே தெரியாம இருந்தது.
இப்போ வந்து நாங்கள் வெளியில் வந்துட்டுனா இந்த வால் ப்ரோக்ராமை வச்சு நாங்கள் ரொம்ப ப்ராப்ளம் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் இருக்கிற லெவலே வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்கு உண்மையில சொல்றேன், இதுக்கு விஜய் டிவிக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமையும் பட்டிருக்கேன், நன்றியும் தெரிஞ்சுக்கிறேன். சாகிற வரைக்கும் நான் மறக்க மாட்டேன். யார் எங்க ஊர் பக்கம் வந்தாலும் சொல்லுங்க, நாங்க பாத்துக்கிறோம். நல்லா ஒரு கள்ள முட்டை பாயிட் மட்டும் கொடுத்தீங்கன்னா, திடீர்னு திருச்சி போயிட்டு நைட் வந்தா, அதனால கொஞ்சம் அவசரமா திரும்ப கிளம்பி வந்துருக்கோம் நாங்க, அதனால அதை வாங்க முடியல. சொன்னோம் வாங்கிட்டு வரலாம்னு. நெக்ஸ்ட் டைம் வரப்ப நானே வரேன். கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். வாங்கி வச்சிருவீங்களா? முன்னாடி இருந்த சாந்தி கங்கா தேவி எப்படி? டிவில வந்து போட்டாங்க, நான் வந்து வீட்டுல இல்ல, அப்ப வெளியே போறேன். நான் எங்க அம்மாவும் சரி கோயிலுக்கு போறோம், திருச்செந்தூர் போனோம். அந்த நேரத்துல கிளம்பி பஸ்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு போன் வருது. நீ இப்படி நீயா கங்க, நீயா போன, நீயா போனீங்க, ஒருத்தவங்க போட்டு வாங்க, யாருக்காவது லீக் ஆயிருக்கும். நான் வந்து நான் கொஞ்ச நாள் ஆகும் நினைச்சிருந்தேன், அதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனா சீக்கிரம் போட்டாங்க, போட்டது எல்லாரும் கேட்கும். எனக்கு இப்படி ஷாக் ஆயிடுச்சு, உண்மையிலே போட்டாங்க. ஐயோ நான் பாக்கல, ஐயோ நான் பாக்கல. யாராவது வீடியோ எடுத்து அனுப்புங்க, வீடியோ எடுத்து அனுப்புங்க. காலை உள்ளது கூட யாருமே அனுப்பல, இப்பதான் போட்டாங்க அப்படின்னு. இப்பதான் போட்டாங்கன்னு சொல்லல, எடுத்து அனுப்ப வேண்டியது. அது பாக்குறதுக்கு அவ்வளவு அலைஞ்சு, ஆனா கடைசி எப்ப பார்த்தா மறுநாள் தான் பார்த்தேன். ஒரு நாள் ஃபுல்லா பாக்கவே நான் எல்லாரும் போன் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் ஏன் இப்படி எழுதுற, என்ன ஆச்சு, இப்படி என்ன நடந்ததுங்க முதல்ல சொல்லி, எப்ப போன என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா, அதுக்கு சண்டை வேற, என்ன சொல்லாம போயிருக்கீங்க. உங்ககிட்ட சாந்திமா, உங்ககிட்ட ஒண்ணு கேக்கணும். 33 வருஷம் ஒரே தொழில், இப்போ ஒரு சின்னதாக தோணும், இந்த இந்த தொழில் பார்த்துட்டே இருக்கமே தொழிலை விட்டுறாமல், எப்படி உனக்காக ஒரு தொழிலை வரிசையாக? ஆக்சுவலி அது சொன்னோம்னா எனக்கு அழுக தான் வரும். இல்லை இது என்ன தொழில்? இல்லை அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா வேறு வழி இல்லை, வேறு தொழிலும் தெரியாது, வேறு எங்கேயும் போகவும் தெரியாது, ஏன்னா படிக்கலை. அதனால் அந்த தொழில் தான் இருந்து சாதனை பண்ணி ஆகணுங்கிற ஒரு வெறி என்ன எனக்குன்னு ஒரு பொண்ணு. ஆனால் நான் வந்து இவ பொண்ணு பிறந்ததான் நான் எப்பயுமே கஷ்டப்பட்டது இல்லை, ஃபீல் பண்ணதில்லை. இவன் நான் கன்சியூவ் ஆகும்போதே எனக்கு பொண்ணு தான் வேணும்னு சாமி கும்பிட்டு வேண்டிக்கிட்டேன். அதே போல் பொண்ணு தான் பிறந்தா, அதே போல் அந்த காணிக்கையும் நம்ம செலுத்திட்டு வந்தேன் அந்த அம்மாவுக்கு வேண்டிட்டு. அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அவங்க அப்பா போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனக்கு ஃபீல் இருந்ததான் செய்யுது, கொஞ்சம் என்ன நிறையவே இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நான் இவளை வச்சு நான் என்னென்னாலும் சாதிச்சுக்கிடுவேன்னு எனக்குள்ள மன தைரியம் இருந்தது. இவளை வச்சு நான் என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் நான் பொண்ணாவும் வளர்க்கலை, பையனும் வளர்த்துக்க. ஏன்னா நமக்கு ரெண்டு, உனையை விட எனக்கு யாரும் இல்லை, என்னை விட உனக்கு யாரும் இல்லை. அதனால் எதுவாக இருந்தாலும் தனியாக போய் பழகிக்கோ. நீ பையனாக நினச்சிக்கோ, பொண்ணாக நினைக்கவே நினைக்காத. எது வந்தாலும் நீ சமாளிக்கிற திறமை உனக்கு இருக்குது, நீ பண்ணிக்கோ. அதே போல் தான் நான் அப்படி தான் நினச்சிக்கிடுவேன், யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன். நமக்குள்ளே இருக்குது மனதைரியம், இதை வச்சு எங்கனாலும் போய்க்கலாம், வந்துக்கிடலாம். நாங்கள் யாரும் எதிர்பார்க்க மாட்டோம், நைட்டு மிட்நைட்டு கூட பார்க்க மாட்டோம். என்னதான் தைரியமா வளர்த்திருந்தாலும் ஒரு பொண்ணு தானே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும்ல. சொல்றீங்க கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல, கலர் காம்பினேஷன் ஒத்து போல, மூஞ்சு ஒத்து போல, என்ன கணக்கு வச்சு உங்க அம்மான்னு சொல்ற அப்படிமாங்க. அப்புறம் பாத்துட்டு உங்க அம்மா டீச்சரா, டீச்சர் வேலை பாக்குறாங்களா அப்படின்னு எல்லாருமே படிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. உண்மையிலேயே அது படிச்சுட்டு எங்க ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒசூர்ல வச்சு ஒரு தடவை என்ன ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ண வந்திருக்கப்ப வந்துட்டு இந்த பொண்ணோட என் கூட இன்னொரு பொண்ணு வந்திருந்தா ஃப்ரெண்டு, அவ கொஞ்சம் கலரா இருப்பாளா, பாத்துட்டு இவங்க அம்மா நினைச்சு இவ்வளவு கூப்பிட்டு போயிட்டாங்க. ஒரு நாள்
உள்ள போனே தெரியாது. அது ஃபர்ஸ்ட் இந்த லைட் எல்லாம் வச்சிருந்தாவா, எனக்கு பார்த்ததுமே கண்ணெல்லாம் கூசிச்சு. சாப்பிட வேற இல்ல, லைட்டா பசி கூட தெரியல, பயத்துல பசிக்கல. அதுக்கப்புறம் தூக்கமா வேற வந்தது, அந்நேரத்துக்கு தூக்கம் வருது. என்னடா பண்ண, நான் அதை நல்லா பாத்தீங்கன்னா தான் தெரியும், அப்படி கண்ணை மூடி மூடி திறந்துருப்பேன். அவ்வளவு தூக்கம் எனக்கு, என்ன பண்றது இருக்கணுமே சொல்லிட்டு. இன்னொரு ஒரு பக்கம் பயம் வேற, எல்லாமே ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணது அன்னைக்குதான். எனக்கு எனக்கு எல்லாமே இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரியும். கேள்விக்கு தப்பா இருந்து ஒரு பெருசு நினைச்சோம், வந்தது நாங்க ஒரு பெருசா தான் நினைச்சோம். இத்தனை பேருக்கு ஒரு இது பாக்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது இருந்தது எங்களுக்கு. என்ன ஆமா, செலவு பண்ணி வந்ததுக்கு கொஞ்சம் அந்த பக்கம் லைட்டா போகும், அந்த நேரத்துக்கு பயம் வந்துச்சு. வரும்போது உள்ள என்ட்ரன் அப்படி தைரியமா போயிட்டோம். ஏன்னா வெளில வரும்போது இருந்தாலும் ரொம்ப பயமா இருந்தது, ஏன்னா செலவு பண்ணி வந்திருக்கோம், அதாச்சும் வேணும்ல. அப்புறம் அதுக்கு திரும்ப சேர்த்து வச்சு வேலை பார்க்கணுமே அப்படின்னா கவலையில விடுங்க வரும். கோவிலுக்கும் அனாதாரத்துக்கும் கொடுக்கணும்னு ஒரு பிளான் பண்ணிட்டு தான் வந்தோம். அந்த நல்ல மனசு சேர்ந்ததனால தான் நான் போறேன். இல்ல நான் வந்து எங்ககிட்ட எதுமே இல்லனாலும் அம்மா வந்து என்ன நினைப்பாங்கனா, அங்க வர்க் பண்ணும் போது வந்து நான் அப்பா அனுப்புவோம்ல, அப்ப வந்து அம்மாக்கு வந்து கொஞ்சம் உடம்பு இல்லனா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பாப்பாங்க. அப்பயும் எடுக்க மாட்டாங்க, நான் போவேன் போவாங்க. அவங்க போனதே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அங்க அனாதாரத்துல இருந்து வருவாங்க, கோயில்களுக்கு வருவாங்க, கோயில்களுக்கு அனாதாரத்துல என்னால முடிஞ்சது ஒரு சின்ன சின்ன கோயில்ல குறைஞ்சதாச்சும் கொடுத்துருவாங்க. அதனால சரி, அது ஒரு மனசு திருப்தியாவும் இருக்கும். ஆனா அந்த ஆஞ்சநேயர் என்னை கைவிடல, அது நான் போறது எப்படி தெரியுமா, எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா, அது ட்ராக்கை தாண்டி போகணும்னு அந்நேரம் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த 4 மணிக்கு ஒரு லேடிஸ் மட்டும் போகணும்னா 1 கிலோமீட்டர் போகணும். புரியுது, அந்த சொல்ற போய் மாகாபாங்க கிட்ட சொன்ன போய் 1 கிலோமீட்டர் போகணும், அது அவ்வளவு ஒரு ரிஸ்க். இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது சத்தம் போடுவாங்க பரவாயில்ல, என்னாலும் பரவாயில்ல, எனக்கு அவர் துணையா இருக்காரு, எனக்கு மன தைரியம் இருக்கு, நான் போயிட்டு வந்துருவேன் சொல்லிட்டு அவரை நினைச்சிட்டே தான் அந்த பஸ் ஏறுற வரைக்கும் அந்த நினைப்பு இருக்கும். நீ அதை நினைச்சீங்க அங்கே, அதை நினைச்சீங்க கரெக்டா. ராமா क्वेश्चन எனக்கு வந்தது வந்துட்டேன் சொல்ல, ரொம்ப சந்தோஷம் வந்தது. அது இரோ ஆனா நேரா நினைச்சேன், அவரை போய் அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கும்பிட்டது என்னை கை விடலன்னு சொல்லிட்டு அவர் திருப்தி. மேபி அங்க நீங்க டிஸ்ப்ளேல டெலிகாஸ்ட் அனுப்பும் போது தெரியாது, அடி 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 இல்ல என்ன, ஆடியன்ஸ் பார்த்து நிறைய பேர் அடி 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 கத்தி இருந்திருக்கலாம். அந்த சவுண்ட் மட்டும் தான் ஒண்ணு நின்னது பாருங்க, ஒண்ணு விழுந்துட்டு இன்னொன்னு வந்து இங்கிட்டு போவா அங்கிட்டு போவான்னு நின்னது. சூப்பர், ஓகே. ஆனா அது உண்மையில ரொம்ப ரொம்ப சந்தோஷமா, ஓகே. அந்த மூமெண்ட்ல வந்து நீங்க சந்தோஷமானோட ஸ்டார்ட் சொன்ன மாதிரி இது மாகாபான் பிரியங்கா, அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா ஒண்ணு பிரியங்கா ரொம்ப அழுதுட்டாப்ல, அந்நேரம் பிரியங்கா அழுகிறத எனக்கு அதிகமா அழுக வந்துட்டு, அப்புறம் இவன் வந்து அழுதால வந்து பாத்துட்டு என்னையால தாங்கவே முடியல. எல்லாருமே நிறைய பேர் டிவி பார்த்துட்டு உடனே போன் போட்டாங்க, இந்த மாதிரி நீங்க அழுகிறத பார்த்துட்டு நாங்க நிறைய பேர் அழுதுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உன்ன என்ன, நாங்க இருக்கிற இடம் தெரியாம இருந்தது, எங்களுக்காகவும் கண்ணீர் விடுறது இவ்வளவு ஜனங்கள் இருக்காங்களேன்னு அதுவும் விஜய் டிவிக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். யாரோ ஒருத்தவங்க அவங்க அவங்களுக்கு என்ன சும்மா என்டர்டைன்மெண்ட் டிவி பாத்துட்டு போலாம் அப்படி இல்லாம அவங்களும் ஃபீல் பண்ணி இன்னொன்னு திருச்சி போயிருந்தப்போ ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிருந்தாங்க, ஒரு ஃபேமிலி பாத்துட்டாங்க, பாத்துட்டு பாப்பா நீ தானே பாப்பா அப்படின்னு, ஆமா நான் தான் அப்படின்னதும் அம்மா நல்லா இருக்காங்களா, அவங்க ஏதோ ரொம்ப ரிலேட்டிவ் மாதிரி வந்து பேசுவோம். தெரியாதவங்களா சொந்தமா வரும்போது ரொம்ப நமக்கு சொந்தங்கள் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லையா,
அப்படிங்கிறப்போ தெரியாதவங்களாம் வந்து பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நமக்காக இது பண்ணியிருக்காங்களே நிறைய பேர் டெக்ஸ்டும் பண்ணாங்க, இதை மாதிரி உங்க இன்ஸ்டாகிராம்ல பண்ணியிருந்தாங்க, உங்களை இது பார்த்தோம், ரொம்ப அழுகியா வந்தது, எங்க அம்மா அழுதுட்டாங்க என்ன உழைச்சு சாப்பிடறோம், உழைச்சுதான் சாப்பிடணும்னு இருக்குது போல அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தது. இருந்தாலும் பிறகும் டபுளப் போட்டு இந்த ரெண்டு பால் விழுந்தது பாத்தீங்களா, உழைக்கிறதுக்கு ஒரு பலன் உண்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். கட்டிபிடிச்சது 40 அமௌண்ட் பார்த்ததுக்கு கட்டி புடிச்சு இதுக்கு முன்னாடி அந்த மூமெண்ட் நடந்திருக்கவே நடந்திருக்காது. மேபி கஷ்டத்துல பண்ணிருக்கலாம், பட் எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி. சோ அது எப்படி அந்த மூமெண்ட் கண்ணு சொல்லவே முடியாத, அதுக்கு வார்த்தையும் இல்ல. ஏனா அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு பெரிய ஒரு லிஸ்டே எழுதி கொடுத்த மாதிரி எழுதி கொடுத்தா, இத படிங்க இத படிங்க இத படிச்சு மனப்பாடம் பண்ணுங்கன்னா எனக்கு கடுப்பா இருந்தது. நானே படிக்கவே கொஞ்சம் இதா இருக்கும், ஏற்கனவே படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லாம. அப்ப வேலைக்கு போறப்போ என்ன பண்ண தெரியுமா, வேலைக்கும் போகணும் படிக்கணும் அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருந்தது. அந்த வயசுல 7th 6th படிக்கும் போதெல்லாம் கஷ்டம், வீட்டுல உள்ள கஷ்டம் இருந்தது. அதனால என்ன பண்ணுவோம் தெரியுமா, போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டு வந்து திரும்ப ஹோம்ஒர்க் எழுதணும் படிக்கணும், இந்த மாதிரி இருந்ததுனால அப்ப பார்த்தோம்னா அப்ப அந்த படிக்கிற இன்ட்ரெஸ்டே எனக்கு போயிருச்சு. ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா பண்ணணும், இவ வேற லிஸ்ட் நிறைய எழுதி கொடுத்து இதை படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கோ மனப்பாடம் பண்ணி, எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு தூக்கி போட்டேன் நான். என்னாலும் பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக்கிறேன்ட்ட ஒரே வார்த்தையா அது அப்படிதான் நானும் சொன்னேன். எனக்கு தெரிஞ்சது தான் பேசினேன், நான் மனப்பாடம் எதுவுமே பண்ணிக்கிடல, நான் எதுவும் ஏற்கனவே நான் பட்டது அதுதான் அந்த வாழ்க்கையோட எடுத்து விட்டுருக்கேன். கட்டி பிடிச்ச மூமெண்ட் அழுதப்போ சொல்லவே முடியாது. என்ன அது என்ன சொல்றது, அதாவது ரொம்ப என்ன சொல்றது, இந்த உலகத்துல வேற எதுவுமே தேவையில்லை, நாங்க ரெண்டு பேர் மட்டும் இந்த சந்தோஷம் எப்பயுமே நினைச்சு இருக்கணும்னு ஒரு பக்கம் இருக்குது. என்ன அதே போல நான் எதுவுமே அனுபவிச்சது இல்லை, அதெல்லாம் இவளை வச்சு நான் அளவு பார்த்து அனுபவிக்கணும்னு அவ்வளவு ஒரு ஆசை எனக்கு. அப்பப்ப சொல்லுவேன், என்னால இப்பயும் சொல்லுவேன், நான் இது வர முந்தையே சொல்லுவேன், நான் எதையுமே அனுபவிச்சது இல்லை, ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட உனக்கு அதெல்லாம் பார்த்து அனுபவிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு சாப்பாட்டுல இருந்து ஒரு ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே தான். என்ன ஏன்னா நான் இவ வயசுல இருக்கும்போது எனக்கு ஒரு தோடு கூட கிடையாது, அந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்கேன். இவளுக்கு எல்லாமே வாங்கி போட்டு அழகு பார்க்கணும், நாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உனக்கு உன்னால் முடிஞ்சது உன்னை அழகு பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சது கொஞ்சம் அந்த இது வந்ததுக்கப்புறம் இனிமேவும் நம்ம வாழ்க்கையிலே ஜெய் தான். அவ்வளோ ஒரு இது இருக்குது, என் பிள்ளை எப்படி எப்படி அழகு பார்க்கணுமோ பார்த்துக்கிட்டேன். சாமானியமா செலவு பண்ணவே மாட்டோம். ஏதாவது ஒரு இப்ப கடைக்கு போறோம் அப்படின்னா முதல்ல இது வாங்கணும் அப்படிலாம் பார்க்க மாட்டோம். அது முதல்ல காது எவ்வளவு ரேட் எவ்வளவு ரேட் பார்த்தத வாங்குறதே யோசிப்போம். சாப்பாட்டுல இருந்து மத்த எல்லாமே இப்படிதான். அதுவும் போக யார் வீட்டையும் எதிர்பார்க்கவும் மாட்டேன், ஏன்னா நம்மளோட நிலைமைதான் அவங்களுக்கும். ஏன்னா பட்டதை விட அவளும் நான் வந்து எனக்கு வந்து எல்லாருமே வேணும்னு நினைப்பேன், அவங்க வந்து நிறைய பட்டுட்டாங்க, அதனால வந்து எனக்கு யாருமே தேவையில்லை, நாம உனக்கு வேணும்னா நீ போய்க்கோ யார் வீட்டுக்கும். ஆனா நான் இது வரைக்கும் யார் வீட்டுக்கும் வந்து அவங்க நின்னதே இல்லை, ஒரு நாள் கூட தண்ணி கூட போய் குடிச்சது இல்லை. நான் ஒரு சொந்த கூட பிறந்தவங்க வசதி நின்னதுல எதுக்கும் போய் நிக்கவே மாட்டேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் தனியாவே இருந்து சாதிச்சுக்கிடுவேன். கூட போதும் எனக்கு அது போகவே மாட்டேன், என்ன அதை ஒண்ணு மட்டும் வேண்டிக்கிடுவேன், எனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுங்க பெருமாளேன்னு வேண்டிக்கிறேன். அதான் அது போதும் நமக்கு, என்னனாலும் சாதிக்கலாம். ஏன்னா யார்கிட்ட போய் நிக்கணும்னு என்ன எதிர்க்கா. ஓகே, இந்த 42 லட்சம் கிடைச்சதுக்கு அப்புறம்
சொந்தக்காரங்க கால் பண்ணி என்னடா சொன்னாங்க? நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொன்னாங்க, சந்தோஷமா இருங்க, பார்த்து யூஸ் பண்ணுங்க, என்ன சொன்னாங்க பார்த்துக்கோங்க அப்படின்னாங்க. அவ்வளோதான், அது நமக்கு தெரியும், ஏற்கனவே ரொம்ப பட்டு எந்திரிச்சிருக்கிறோமே. அதில் ஒரு கால் கண்டிப்பாக மெயினாக இருந்திருக்கும், யாராவது கால் பண்ணாலும் சொந்தக்காரங்களா கால் பண்ணலாம் சொல்லிருக்கோம். ஒரு கால் நிறைய கால் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு போட்டு சொன்னாங்க. தெரியல, நீ நான் மீனா பேசுறேன், யாரு என்ன ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா மாக்காப்பா வந்து கண்ணீர் விடலை, ஆனால் பிரியங்கா நிறைய கண்ணீர் விட்டுட்டாங்க எங்களுக்காக. அதுக்காக அவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க நல்லா இருக்கணும். எனக்காக வேலை பார்த்து அத மறக்க கூடாது, எல்லாம் எங்க அம்மா சப்போர்ட். ஓகே, இப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஃபுல்லா முடிஞ்சு. அதுக்கு முன்னாடி இந்த சாந்தி என் கங்காதேவி வேற, இப்ப இருக்கிறது வேற. சோ என்ன பிளான்? அந்த 42 லட்சம் ஒரு 10,000 ரூபா கம்மி, 42 லட்சம் என்ன பிளான்? 42 லட்சம்ங்கிற சொல்றதை விட இவ ஆசை வந்து எனக்கு, நான் எனக்குன்னு ஒன்றுமே இல்லை. அதனால் கொஞ்சம் வீடு வாங்கி வச்சிட்டோம்னா மேரேஜ் ஆகி போனோன்னா உங்களுக்கு செட்டில் ஆயிரும். நீங்க வேலை பார்த்தாலும் பார்க்காட்டாலும் வாடகை கொடுக்க வேண்டாம். இல்லை எனக்கு சின்ன வயசுல எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நமக்குன்னு ஒரு வீடு வேணும், வீடு வேணும்னு சொல்லிட்டே இருப்பேன். நைட்டு தூங்கும் போது கூட நான் எப்படி நானும் எப்படிதான் வீடு கட்ட போறேன் அப்படிலாம் தூங்கும் போது இப்படி யோசிச்சுட்டே இருப்பேன். அவன் சொல்ல அடிக்கடி வருத்தப்படுவா. எனக்கு வந்து என்ன தெரியுமா, நம்ம அந்த அளவுக்கு போகணும்னு நம்பிக்கை இல்லை எனக்கு வந்து. இவன் என்னென்னா வேலைக்கு போய் அதுக்கப்புறம் அந்த கல்யாண வயசு வந்துருச்சு, அப்புறம் என்ன இதுக்கப்புறம் வீடு கட்டி இவளுக்கு எப்போ மேரேஜ் ஆகுறது, அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல அந்த சூழ்நிலையெல்லாம். அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து என்ன தெரியுமா, நல்லா படிக்க வைக்கணும் எனக்கு இவளுக்கு. இவ கூட நான் பியோட முடிக்க சொல்லலையே, மேற்கொண்டு 2 வருஷம் கோர்ஸ் படிக்க சொன்னேன். என்னது அனுபவிச்சிட்டேன் இதெல்லாம் பாக்குறப்போ என்ன ரொம்ப சந்தோஷம் அழுகுதான் வரும். திரும்ப நினைச்சோம்னா அழுகுதான் வரும். கஷ்டம் ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ இருந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கும் போது ஃபீஸ் கட்ட முடியாது, அந்த யூனிஃபார்ம் வாங்க அப்புறம் புக்கு வாங்க அதெல்லாம் முடியும். அப்பெல்லாம் அப்பெல்லாம் கால் கொடுத்து ஒன்றும் ஜாமானை வச்சு தான் ஃபீஸ் கட்ட பலன் கிடைச்சாச்சு. ஸோ இனிமேல் வீடு தான், சாந்தி கங்காதேவி தான், வர எல்லாருக்கும் வீடு தாண்டி போகிறவங்களே ஸ்வீட் எடுத்துக்கோங்க, கடலை மிட்டாய் தான். ஸோ கவலைப்படாதீங்க சாந்திமா, கமான் கவலைப்படாதீங்க, 42 லட்சம் கிடைச்சாச்சு. தி போல் கேர்ள் அங்கே பார்த்து தன்னம்பிக்கை, கமான் நினைச்சேன் அப்புறம் பி 30,000 போதும்னாங்க. சரி என்ன பண்ண, இது ஈஸிக்கு வந்து 30,000 சொன்னாங்களா. எனக்கு மெக்கானிக்கல் ஆசை இருந்துச்சு, ஆனால் என் மொத்தம் சேர்த்து வச்சதே 60 தான் சேர்த்து வச்சிருக்கேன் கட்டுறதுக்கு. எங்கே இருக்குது, முதல்ல மொத்தத்துக்கு கொடுத்தா கூட ஒன்றும் பண்ண முடியாது, 1 வருஷத்துக்கு கொடுக்க முடியாது. அதுக்காகவே சரி பரவாயில்ல, நான் ஈஸியாக எடுத்துக்கிறேன், டிப்ளமோவில் படித்ததே எடுத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்புறம் எடுத்தேன். தெரியுமா அவ்வளோ பேரும் கேட்டாங்க, நீ தான் பேசுனியா அங்கே பேச மாட்டேன்.
யாரோடய அவ்வளோவா பேச்சு வச்சுக்கிற மாட்டேன். அதான் எனக்குள்ள அந்த தைரியமும் வெறியும் நானாக கொண்டு வந்துக்கிட்டேன். ஏன்னா அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். ஏன் அந்த வெறியனுமே அப்படியே வச்சுக்கலாமா? அது எப்பயுமே இருக்கும், எப்பயுமே இருக்கும், ஓடிக்கிட்டே தான் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா இப்போ நம்ம அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த இது இருந்துட்டு தானே இருக்குது. என்ன எப்படி பண்றது, எப்படி இந்த பொண்ணை இப்படி கொண்டு வரணும், எப்படி கரை சேர்க்க போறோம், அந்த என்ன யோசனை ஓடிக்கிட்டே இருக்கும் எனக்கு. அதனால எப்படினாலும் ஏதாவது ஒரு வேலை சாதிக்கணுங்கிற வெறி. அந்த யோசனையுமே வேணாம், பெரிய மூடி கிடைச்சாச்சு. இல்ல சொல்றேன், இன்னுமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்ல. சூப்பர், தேங்க்யூ சோ மச், நன்றிகள். வாழ்க்கையில அடுத்தபடி மக்களுக்கு ஒரு குட்டி மெசேஜோ நன்றிகளோ தெரிவிச்சுட்டு விடைபெறேன். அவங்க என்ன எங்களுக்காக ரொம்ப அவங்களும் கஷ்டப்பட்டாங்க. அதாவது அங்கே என்கரேஜ் பண்ணவங்க என்ன அதெல்லாம் மறக்கூட, அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஆகும். அவங்க லாஸ்ட்டு இது, நாங்கள் தான் லாஸ்ட்டு. அதனால் அவங்க எல்லாருமே கொஞ்சம் இது நல்லபடியாக வரணும்னு அவங்களும் வேண்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த அளவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், இதெல்லாம் நாங்கள் இங்கெல்லாம் வருவோம்னு நினைக்கவும் இல்லை. இது இந்த இதெல்லாம் நாங்கள் பார்த்ததும் கிடையாது. என்ன வீட்டை விட்டு வெளியில் போகாமல் வீடு வேலை இந்த இதுலேயே இருந்துட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்னா அது விஜய் டிவிக்கு, வாழ்ப்பிளிமுக்கும் விஜய் டிவிக்கும் மிகப்பிக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன கடவுள் புண்ணியத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும். சூப்பர், நன்றிகள், ரொம்ப நன்றி.